புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆண்டு புதிய ஆண்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போது கூட கர்த்தாவே உம்மை பாட ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த பாடலை கேட்கிறோம் இந்த பிள்ளைகளை, ஆண்டவர் ஆராதனை கலந்து கொள்ள பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. புது வருடத்தின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள் போச்சிடும் எங்கள்
எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. நாமத்தை மகிமைப்படுத்தி நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். பார்த்து நாம் பயந்து போக வேண்டாம். சம்பூர்ணமாய் முடிய நம்முடைய தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். மீண்டுமாய் சொல்லி அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவனை துதித்து பாடுவோம். விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி அற்பமான
சம்பூரணமாய் மாற்றினி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. எல்லாம் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தி. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தி. எச்சடாய் தெய்வமே செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வமே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே.
இருக்கிறாய். நம்மை வழுவாமல் காத்தவரே, நன்றி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். சோமாக்கின்றவர்
சொல்லி பாடும் எல்லாருமே. என்னை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உன்மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன்மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் சுமக்கின்றவர். சரி பாடுகிறோம். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். அவர் மோரியாவில் இருந்த ஆபிரகாமை அவர் காணாத போல் இருந்தார், ஆனாலும் ஆபிரகாமிலே அவர் தன்னோக்கமாக இருந்தார். இந்த மரிகளை சொல்லி பாடுவோமா? இந்த ஆண்டு ஆண்டவர் மேல் நோக்கமாக இருக்கிறார். அவர் காணாதவர் போல் இருந்தார். சொல்லுமா, மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து அழுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வு அளித்து அழுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். சொல்லுங்கள் எல்லாரும். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். இயேசுநாதரும் சீஷர்களும் படகிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். கடுங்காற்று வீசினது, கடல் கொந்தளித்தது. இயேசுவோ நித்திரையா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இயேசு சீஷர்கள் மேலே தன்னோக்கமா இருந்தார், எழுந்தார், அகற்றினார், அக்கறை சேர்க்க உதவி செய்தார். உங்க வாழ்க்கையும் தாண்டிலே அந்த அக்கறை சேர பேசுவார். எல்லாரும் மகிழ்பட்டுமா? ஆமென். அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அதற்கு சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதற்கு சென்றார், அக்கரை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவாமே. உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். சொல்லுங்களே. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். என்ன சொல்லுமா? காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். வீட்டு பாடுமா? காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். சேர்ந்து சொல்லுங்களாமே. காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளில் மேல் சுமக்கின்றவர். கடைசியாமே
என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை காக்கிறவர், சுமக்கிறவர், தோளின் மேல் சுமக்கிறவர். இந்த ஆண்டு முழுவதும் உங்களை பாதுகாத்து உங்களை தோளின் மேல் சுமந்து நடத்தி செல்வார் கர்த்தர். அமெரிக்காவில் உள்ள இந்தியர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். கடந்த நவம்பர் முதல் இதுவரை அமெரிக்காவில் சுமார் 2 லட்சம் பேர் வேலை இழந்து இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதில் H1B விசா, L1 விசாக்கள் பெற்று அமெரிக்காவில் தங்கி பணிபுரியும் இந்திய IT ஊழியர்களே 30 முதல் 40 விழுக்காடு வரை இருக்கக்கூடும் என்றும் கணக்கிடப்பட்டு உள்ளது. அடிக்கடி ரயில் விபத்துகள் ஏற்படும், நிர்வாக சேர்க்கடினால் இவைகள் உண்டாகும். பீகார் மாநிலம் ரகுநாத்பூர் ரயில் நிலையம் அருகே அதிவிரைவு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளான இடத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத இப்ப மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்கார். ஆந்திர மாநிலத்துல வந்து விஜயநகர மாவட்டத்துல வந்து ரயில் பெட்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதி 3 ரயில் பெட்டிகள் தகுந்தது, 3 பேர் வந்து உயிரிழந்திருந்தனர். வந்து ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டத்திலிருந்து விசாகா பகுதியிலிருந்து பலசாசலம் சிறப்பு பயணிகள் ரயில்கள் வந்து சென்று கொண்டிருந்தது. அதற்கான சிக்னல் கிடைக்காததால் பகல் வேளையில் இருள் சூழ்ந்த நிலை உண்டாகும். இருள் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி பயணித்து வருகின்றனர். அநேக இடங்களில் இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார். New Delhi severe storms with winds and floods caused by the approaching cyclone Michaung caused chaos in the city of Chennai, South India. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலியமாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கிருபையாய் கடந்த ஆண்டு முழுவதும் நம்ம எல்லாரும் பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த வேளையில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருடத்தை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக நானும் என்னுடைய திருச்சபையை சேர்ந்த ஜனங்களும் மற்றும் எங்களுடைய ஜப குழுவை சேர்ந்தவர்களும் நாங்கள் 21 நாள் தேவ சமூகத்தில் உபவாசித்து நாங்கள் ஜபித்து கொண்டிருந்தோம். விசேஷமாக உலக நாடுகள், இந்திய தேசம் மற்றும் இந்திய தேசம் இருக்கிறவர்களுக்கு சென்னை பட்டணத்துக்காக நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் ஜபிக்க ஆரம்பித்த போது அப்போது நாங்கள் கேட்டோம், ஆண்டவரே, 2024 ஆண்டில் நீங்கள் செய்ய போகிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துங்க என்று சொல்லி நாங்கள் ஜபித்தோம். அப்படி ஜபித்த நாட்களே கர்த்தர் இந்த 2024 நடக்க போகிறவைகளை அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டு இதற்காக மிக முக்கியமாக நீங்கள் ஜபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜபித்த போது 2024 ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தின் ஆண்டாக இருக்கும்,
அவர்கள் கேட்கும் காரியத்திலும் வாஞ்சிக்கும் காரியத்திலும் அற்புதங்கள் நடக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, 2024 ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தின் ஆண்டாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் கேட்கும் காரியத்தில் வாஞ்சிக்கும் காரியத்தில் அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இரண்டாவது, இந்த ஆண்டின் இறுதியில் அநேகருக்கு அற்புதங்கள் நடக்கும், அந்த அற்புதத்தை காண்பார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மூன்றாவது, இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் என் கை, அதாவது கர்த்தரின் கை ஓங்கி இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நான்காவது, இந்திய தேசத்தின் பொருளாதாரம் தூக்கி நிறுத்தப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஐந்தாவது, இந்தியாவில் அநேக இடங்களில் வன்முறைகள் வெடிக்கும், ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி அலைவார்கள். அடுத்தபடியாக, இந்தியாவில் அநேகர் வேலைவாய்ப்பை இழப்பார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டு இந்தியாவுக்குள் பழுத்த பழம் போல அனுபவம் கொண்ட, அரசியல் நுணுக்கம் கொண்ட ஒருவர் பிரதமராக வருவார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக, மத்திய அமைச்சரவையில் புதிய அமைச்சர்கள் ஏற்படுத்தப்படுவார்கள். புதிய அமைச்சர்களுடன் அமைச்சரவை செயல்படும். அடுத்தது, சுவிசேஷத்தின் வாசல்கள் அநேக இடங்களில் திறக்கப்படும். அடுத்தபடியாக, விமானங்கள் மாயமாக மறையும். அடுத்தது, அநேக இடங்களில் தீப்பற்றி எரியும், அநேக சபைகளில் எழுப்புதல் உண்டாகும். இந்த ஆண்டு நோயின் தாக்கம் அதிகரிக்கும், அதன் வீரியம் அதிகமாகும். அடுத்தபடியாக, தமிழ்நாடு இரண்டாக பிரிக்க முயற்சி எடுப்பவர்களை நான் கர்த்தர் தடுப்பேன் என்று அவர் சொல்கிறார். அடுத்தபடியாக, சென்னை விசேஷித்த நகரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக, சென்னையை நோக்கி அநேக ஜாதி ஜனங்கள் வருவார்கள். அடுத்தபடியாக, சென்னை வியாபாரத்தின் நகரமாகவும் அநேகர் தொழில் செய்வதற்கான நகரமாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக, கல்வித்துறையில் முன்னேற்றத்திற்கான முன் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது, அநேக துறைகளில் கல்வித்துறை சிறப்பான இடத்தை பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக, சென்னையை சீர்குலைக்கும் பயங்கரங்கள் எழும்பும், அதை நான் தடுப்பேன். ஏனென்றால், அநேகர் சென்னை பட்டணத்துக்காக ஜபிப்பதினால். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக, தமிழ்நாட்டின் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னுடைய கரம் இருக்கும், அது நன்மைக்காக. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் நான் பற்றுதலாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக, இலங்கையில் அரசியல் குழப்பம் நீங்கி சமாதானம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக, அமெரிக்காவில் கலவரம் உண்டாகும் மற்றும் தீப்பற்றி எரியும், அநேகர் வேலைவாய்ப்பை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது மாத்திரமல்ல, அடிக்கடி கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். அடுத்தபடியாக, சபை போதகர்கள் மிகவும் கவனமாக சபைகளுக்காக ஊக்கத்துடன் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால், சபைகள் சூறையாடப்படும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக, ஜபம் நிறைந்து இருக்கின்ற சபைகளில் எழுப்புதல் தீவிரித்து வரும். சபை ஜபம் நிறைந்திருக்கிற சபைகளில் எழுப்புதல் தீவிரித்து வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக, சபை போதகர்களுக்குள் இன்னும் பரிசுத்தம் தேவை. சபை போதகர்களின் குடும்பங்களிலும் பரிசுத்தம் தேவை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார்.
அடுத்தபடியாக சபை போதகர்கள் ஜாக்கிரத்தையுடனும் விழிப்புடனும் இருந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக தேசத்தின் மீது எழுப்புதல் காற்று வீசப்போகிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக மலேசியாவில் நான் கண்ணோக்கமாக இருப்பேன், அநேகர் இரட்சிப்பு அடைவார்கள். மலேசியாவில் ஆண்டவர் கண்ணோக்கமாக இருப்பாராம், அங்கே அநேகர் இரட்சிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக சிங்கப்பூரில் புதிய கண்டுபிடிப்புகளால் ஜனங்கள் பிரமிப்படைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தபடியாக இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் உண்டாகும், ஜனங்களுக்கு பீதி உண்டாகும். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக சூரியனில் அடிக்கடி மறைவதும், அதாவது சூரியன் அடிக்கடி மறைவதும் அநேக மாற்றங்களும் உண்டாகும். சூரியன் அடிக்கடி மறையும், அநேக மாற்றங்களும் உண்டாகும். சில நட்சத்திரங்கள் கீழ் நோக்கி வரும், அது விழும். அடுத்தபடியாக இந்திய எல்லையில் பதற்றம் அதிகரிக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக இதை நாங்கள் சொல்லவில்லை, செய்யவில்லை. இது நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்துக்காக இதில் நல் காரியமும் இருக்குது, தீமையான காரியமும் இருக்கிறது. இதுக்காக நானும் ஜெபிக்கணும், நீங்களும் ஜெபிக்கணும். இதுக்காக ஜெபியுங்கள். ஜெபிக்கும்படி கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் இந்த ஆண்டு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசப்பா, இந்த 2024 நடக்க போகிற காரியங்களை நீர் வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை இப்போது சொல்லியிருக்கிறேன். இதை கேட்டோம்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளுக்கு தந்துடலுங்க. தொடர்ந்து நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த 2024 வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தை காண தேவன் உதவி செய்திருக்கிறார். அருமையா தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே நான் அடிக்கடி சொல்றபடி நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் நம்மை கடந்த வருடம் முழுவதும் அவருடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 2024 பிரவேசிக்க உதவி செய்திருக்கிறார். இப்போ இந்த 2024 பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி ஒன்று இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும். இந்த ஆண்டு என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த ஆண்டிலாவது எனக்கு ஒரு நன்மை நடக்காதா? இந்த ஆண்டிலாவது எனக்கு ஒரு வெற்றி ஜெயம் கிடைக்காதா? நான் எதிர்பார்த்த காரியம் நடக்காதா என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஏங்கிக் கொண்டு எண்ணிக்கொண்டு இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் இந்த ஆண்டில் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இந்த வருட வாக்குத்தத்த வசனத்திற்காக தேவ சமூகத்தில் நானும் எங்கள் ஜப குழுவினரும் மற்ற எங்கள் குடும்பமும் மற்ற எங்கள் சபை ஜனங்களும் நாங்கள் சேர்ந்து நாங்கள் 21 நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். நாங்கள் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த 2024 வாக்குத்தத்த வசனத்தை அவர் தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த வாக்குத்தத்த வசனத்துடைய வெளிப்பாடுகளும் கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வருடத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியுங்களா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32:44 இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வாக்கியத்துல அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, எரேமியா 32:44 வசனத்தின் வாயிலாக
கடைசி வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பப் போகிறார். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பப் போகிறார். எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி பல வருடங்கள் ஆகிவிட்டது, என் வாழ்க்கை ஒரு சிறை போல இருக்கிறது என்று நினைக்கிறீங்களா நீங்க? கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை இந்த வருஷத்தில் திருப்பப் போகிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு குழந்தைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, குழந்தை வேண்டும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் குழந்தை இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்காங்க. என் வாழ்க்கை ஒரு சிறை போல் ஆகிவிட்டது, இனி எனக்கு எங்கது குழந்தை பிறக்க போகுது என்று நினைக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு வேண்டிய பிள்ளை செல்வத்தை தேவன் இந்த ஆண்டில் அவர் தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேகர் அநேக வேலைகள் எதிர்பார்த்து கொண்டு, தொழில் எதிர்பார்த்து கொண்டு, எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டு, திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டு, இன்னும் தன் வாழ்க்கையில் உயர்வை எதிர்பார்த்து கொண்டு, ஜெயத்தை எதிர்பார்த்து கொண்டு, வெற்றி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் என் வாழ்க்கை ஒரு சிறை போல இருக்கிறது, என்ன செய்ய முடியும், என்னால் எங்கேயும் போக முடியவில்லையே, எதுவும் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு வேண்டிய வேலை நிச்சயம் வர அவர் உதவி செய்ய போகிறார். ஆண்டு உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு உயர்வை தரப்போகிறார். ஆண்டு உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை நடக்க உதவி செய்ய போகிறார். ஆண்டு உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை நடக்க தேவன் உதவி செய்ய போகிறார். உங்கள் சிறையிருப்பை திருப்பி தூரத்திலிருந்து ஆசுவாதங்கள் நன்மைகளை ஆண்டவர் கொண்டு வந்து உங்களுக்கு தரப்போகிறார். கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி நான் இழக்க என்னிடம் ஒன்றுமில்லை, என் வாழ்க்கை சிறைப்பிடித்திருக்குது என்று தான் நீங்க நினைக்கிறீங்க? அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில பிசாசு பண்ணி வைத்த அந்த சிறையிருப்பை தேவன் மாற்றி உன் வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கையா தேவன் இந்த வருஷம் மாற்றப் போகிறார். உன் வாழ்க்கை ஒரு பிரகாசிக்கிற வாழ்க்கையாக தேவன் மாற்றப் போகிறார். அங்கும் இங்கு நான் அலைந்து கொண்டிருக்கிறேன், எனக்கென்று ஒன்றுமில்லை என்று சொல்லி நீ நினைத்து கொண்டிருக்கிற இல்லையா, உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சிறையிருப்பை தேவன் மாற்றி உன்னை நிலையாக ஒரு இடத்தில் ஆண்டவர் நிற்க வைக்க போகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்தப் போகிறார். எரேமியா 32:44 சொல்லிருக்கிறபடி கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை இந்த வருடம் அவர் மாற்றப் போகிறார். ஐயா, நான் கடந்த வருடத்தில் எத்தனையோ நான் ஆலையிலிருந்து அலைந்து விட்டேன், நான் திரிந்து விட்டேன், எத்தனையோ மனிதர்கள் போய் நான் பார்த்து விட்டேன், ஆனாலும் எனக்கு ஒரு நன்மை நடக்கவில்லை, என் வாழ்க்கையே மிகவும் இடிந்து போன நிலையில் இருக்கிறது, ஒரு சிறைப்பட்டு இருக்கிறேன் என்று நினைக்கிறீங்களா? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பட்ட பாடுகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டான அலைச்சல்களுக்கும் தேவன் இந்த வருஷத்தில் உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சிறையிருப்பை திருப்ப போகிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இப்போது நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இந்த வருஷம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இப்போது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில சிறையிருப்போற காரணம் என்ன? சிறையிருப்புக்கு எப்படி இந்த சிறையிருப்பு எப்படி உங்க வாழ்க்கையில வந்தது? சரி, எப்படி என்ன வந்ததோ, ஆனால் உங்கள் சிறையிருப்பை தேவன் திருப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த வருடத்துல அவர் சொன்ன வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை திருப்ப போகிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒன்று, என்ன தெரியுங்களா? கர்த்தர் தமது சிறையிருப்பை திருப்ப கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்ப நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அதாவது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்ப நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு ஜபம் ஒன்று குறைவா இருப்பதனால தான், ஜபம் இல்லாத காரணத்தினால்தான் பிசாசு உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம், ஒரு கஷ்டம், ஒரு தோல்வி, ஒரு பிரச்சனை ஏற்பட்ட உடனே நீங்கள் ஜபத்தை நிறுத்தி விடுறீங்க. அந்த ஜபத்தை நிறுத்த உடனே பிசாசு உங்களை சிறைப்படுத்தி விடுகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போது ஒன்றும் கெட்டு போகவில்லை. பிசாசு உண்டு பண்ணி வைத்த அந்த சிறையிருப்பை திருப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, உபாகமத்தின் புஸ்தகம்
முப்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். ஆமருமே தேவ பிள்ளைகளே, சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை வெறுத்து தள்ளிவிட்டது இல்லையா? இப்போ யாரும் உங்களிடம் இல்லை இல்லையா? நீங்கள் தனித்தவர்களாக இருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நோக்கி ஜபிக்கும் போது, நீ என்னை நோக்கி ஜபிக்கும் போது நடக்க காரணம் என்ன? உன் தேவனாய் கர்த்தர் உன்னை உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களுக்கும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜபிக்கும் போது ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்புறாரு. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு அவர் மனம் இறங்குகிறாரு. அது மாத்திரமல்ல, நீங்கள் அங்கும் இங்கு ஓடி சிதறடிக்கப்பட்டீங்க இல்லையா, அப்படிப்பட்ட உங்களை என்ன பண்ணுறா, மீண்டும் தம்மிடமாக அவரிடமாக அவர் உங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதாங்க தேவனுக்கு பயப்படாம, தேவன் நோக்கி ஜபிக்காம, தேவனுக்கு விரோதமான காரியங்களை பாவங்களை அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. அதனால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் சிறையிருப்புக்கு அங்கே ஒப்பு கொடுத்து விட்டார். அங்கே ஒப்பு கொடுத்து விட்ட உடனே இப்போது ஜனங்கள் உணர்வடைந்து நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி இப்போது கர்த்தரை நோக்கி ஜபித்தாங்க. கர்த்தரை நோக்கி ஜபித்த போது அவங்களுக்கு விடுதலை கிடைத்ததுங்க. கர்த்தர் அவங்க சிறையிருப்பை மாற்றினாருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, தேவன் சிறையிருப்பை மாற்றுவேன் சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறாங்களோ அவங்க சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இஸ்ரவேலர் கர்த்தரை நோக்கி அவங்க ஜபித்தாங்க. சங்கீதம் புஸ்தகம் 126 சங்கீதத்தில், கர்த்தாவே தர்க்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சினார்கள். நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில், ஆண்டவரே தர்க்கத்தின் வெள்ளங்களை திருப்புவது போல இந்த வருஷத்தில் எங்களுடைய சிறையிருப்பை திருப்போம் ஆண்டவரே. சங்கீதம் 126 ஆண்டவர் இறங்கி எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜபத்தை கேட்டு சிறையிருப்பை திருப்பினது போல இந்த வருஷத்தில், இந்த 2024 வருஷத்தில் உங்களுடைய சிறையிருப்பை ஆண்ட நிச்சயமாக அவர் திருப்புகிற தேவனாக இருக்கிறார். அப்படி ஜபித்தவர்களுக்கு அவங்களுக்கு பதில் கிடைத்ததுங்க. பாருங்க, கர்த்தரை நோக்கி ஜபித்தாங்க, அவங்களுக்கு பதில் கிடைத்தது. அதில் சொல்லப்படுது ஆமோஸ் 9:14 வசனத்தில், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். பாருங்க, இந்த சங்கீத புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்க தன் சிறையிருப்பை திருப்போம் என்று சொல்லி ஜபித்த உடனே இப்போது ஆண்டவர் மனமிறங்கி அவர் ஆமோஸ் 9:14 அவர் சொல்லுகிறார், என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவரை நோக்கி ஜபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில சிறையிருப்பை திருப்புகிற தேவனாக இருக்கிறார். கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், யோபின் சரித்திர புஸ்தகத்தை 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக ஜபித்த போது யோபினுடைய வேண்டுதலை, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லப்படுது. யோபு தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து எங்கேயும் புறப்பட்டு போகக்கூடாதபடிக்கு ஒரே இடத்துல சிறை போல அவன் இருந்தான். ஆனாலும் அவன் தன்னுடைய காரியத்துக்காக ஜபிக்காம தன் சிநேகிதருக்காக ஜபித்த போதே கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். சொன்னா உங்களுக்காக ஜபிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க சிறையிருப்பை திருப்பாமல் இருப்பாரா? நிச்சயமா ஆண்டவர், நீங்க அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, அவரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிறவர் மாத்திரமல்ல, சிறையிருப்பை திருப்பி அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சிறையிருப்பை திருப்பினவர்களோட வாழ்க்கையில 7 ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். அந்த 7 ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அவங்க சிறையிருப்பை திருப்பி அவங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி எரேமியா 32:37 அவர் சொல்லுகிறார், இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்தினாலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவளை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வர இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். ஆம் அருமையான பிள்ளைகளை,
இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சிறையிருப்பை மாத்திரம் அல்ல, உங்கள் சிறையிருப்பை திருப்பி சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன். கடந்த நாட்களில் நீங்கள் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்திருங்கள்யா, அவங்கள போய் பார்க்கலாம், இவங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செய்து கொண்டிருந்தீங்க. இது உங்கள் வாழ்க்கையில் மிஞ்சினது அலைச்சல் மாத்திரம்தான். ஆனால் இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை சுகமாய் தங்கியிருக்க தேவன் செய்ய போகிறார். கர்த்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக இரண்டாவதாக, அவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுங்களா? அதே எரேமியாவின் புஸ்தகம் 32:38 பார்த்தா, நான் அவர்கள் தேவனா இருப்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணி, அது மாத்திரமல்ல அவர் உங்களுக்கு தேவனா இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அதாவது அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனா இருப்பேன் என்று சொல்லி எரேமியா 32:38 உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு தேவனா இருந்து, அதாவது ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் இருந்தா அந்த தகப்பன் தன் பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்வாங்களோ அதே போல ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு தேவனா உங்க கூட இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் செய்வார். நீங்க அவரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு மாத்திரம் நீங்க ஆராதனை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு தேவனா இருப்பார். உண்மையாகவே அவங்க தேவன் தேவன் தான். அவர்கள் விழுந்து போனார்கள், ஆனாலும் அவங்க தேவன் தூக்கி எடுத்து நிறுத்தி இருக்கிறார் என்று அநேக சொல்லும்படி ஆண்டு செய்ய போகிறார். அதான் இந்த வருஷத்துல ஆண்டவர் இரண்டாவது ஆசுவதும், அவர் உங்களுக்கு தேவனா இருக்க போகிறார். மூன்றாவது, ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பி அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய ஆசுவாதங்கள் என்ன தெரியுங்களா? தங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படி அவர் ஆசுவாதங்கள் தரப்போகிறார். எரேமியா 32:39 ஆண்டு சொல்லியிருக்கிறார், தங்கள் பிள்ளை அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவளுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியும் கட்டளையிட்டு. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். அப்போ ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி ஆண்டு செய்ய போகிறார். கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் உங்க சிறையிருப்பை திருப்பி ஆண்டவர் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி அவர் செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணுகிறார். அடுத்தது நான்காவது, ஆண்டவர் உங்க சிறையிருப்பை திருப்பி ஆண்டு உங்களுக்கு நான்காவது கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுங்களா? ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி என்று சொல்லி எரேமியா 32:40 ஆண்டு உங்களுக்கு வாக்கு பண்றார். நான் உங்களுக்கு நன்மை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படி என்று சொல்லியிருக்காரு. அடுத்தது நான்காவது பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி எரேமியா 32:40 அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி அவளை விட்டு அகண்டு போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவள் இருதயத்திலே வைத்து. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அடுத்தது நான்காவது உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் ஒரு நித்திய உடன்படிக்கை அவர் பண்ணுகிறாருங்க. இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்க சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் உங்க சிறையிருப்பை ஆண்ட திருப்பி அவர் செய்ய போற காரியம் என்ன தெரியுங்களா? ஐந்தாவது காரியம், எனக்கு பயப்படும் பயத்தை அவள் இருதயத்திலே வைத்து. அதே எரேமியா 32:40 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி வாக்கியத்துல, எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. அதாவது என்னன்னா, கர்த்தருக்கு நீங்க இந்த வருஷத்துல பயந்து நடக்கும்போது அவருடைய சகல ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையில அது நிறைவேறுங்க. அப்ப ஆண்டு சொல்றாரு, எனக்கு பயப்படும் பயத்தை அவங்க இருதயத்துல வைப்பேன். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படாம நடக்கிறான்னு சொன்னா ஆண்டவர் அவனுக்கு அந்த பயப்படுற பயத்தை அவன் இருதயத்துல இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் அவங்க பயப்படாம பாவம் செய்தாங்க, இனிமே எனக்கு பயப்படும்படி பயத்தை வைப்பேன். இப்போ அந்த பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வைக்கும் போது அவங்க எனக்கு பயந்து நடப்பாங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுறது என்பது அது ஒரு ஆசீர்வாதம் தானே. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளையில, நம்முடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடக்கும்போது அவங்களுக்குரிய சேர்த்து வச்ச சொத்து பத்தி எல்லாம் நமக்கு கிடைக்குது இல்லையா? அப்ப அதே போல கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது அவரிடத்துல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம்
நம்மிடத்துக்கு கடந்து வருகிறது. அது ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயப்படும் பயத்தை அவங்க இருதயத்திலே நான் வைப்பேன் என்று சொல்லி ஐந்தாவது இந்த ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு தருகிறார். அடுத்தது ஆறாவது ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி ஆறாவதாக கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுங்களா? அவர்களை இந்த ஸ்தலத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் என்று சொல்லி எரேமியா 32:41 அவர் வாக்கு பண்றார். கர்த்தர் நாமத்துக்கு சோதனை. பாருங்களேன், அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்கள் இந்த ஸ்தலத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களை நாட்டுவேன், அதே இடத்துல நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். நீங்க வேலை ஸ்தலத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க, வேலை விட்டு போயிடலாமா வேணாமா நினைக்கிறீங்களா? அல்லது நீங்க செய்கிற வேலை ஸ்தலத்துல உங்களை விட்டு துரத்தணும் யாராவது நினைக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அந்த ஸ்தலத்துல அந்த இடத்துல நான் உங்களை நிச்சயமாக அந்த தேசத்துல நாட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். என் குடும்பத்தை விட்டு என்ன துரத்த பாக்குறாங்க, வீட்டை விட்டு துறந்த பாக்குறாங்க நினைக்கிறீங்களா? ஆண்ட இந்த வருஷத்துல உங்களை நாட்டுவேன் என்று சொல்லி ஆண்ட உங்களை வாக்கு பண்ணுகிறார். ஊருக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி என்ன துரத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்ட அதே ஸ்தலத்துல உங்களை நாட்டுவார். பிரச்சனையும் சூழ்நிலையும் போராட்டங்கள் என நிற்கிறது, இந்த இடத்த விட்டு போயிடலாமா நினைக்கிறேன், நான் இந்த இடத்த விட்டு எங்க போறது, இது பழகின இடமாச்சு என்று சொல்லி நீங்க நினைத்து பயப்படுறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை உங்க தேசத்திலே நாட்டுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்க சிறையிருப்பை திருப்பி உங்க தேசத்திலே நீங்க இருக்க வேண்டிய இடத்துல உங்களை நாட்டுவேன் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆறாவது ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்கிறார். அடுத்தது ஏழாவது, ஆண்டவர் உங்க சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன். எரேமியா 32:42 அவர் சொல்லுகிறார். பாருங்க, எல்லா நன்மைகளும், நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போன எல்லா நன்மைகளும், உங்களுக்கு வர வேண்டிய நன்மையெல்லாம் கெடுத்தாங்க பாருங்க, அந்த நன்மையெல்லாம் ஆண்டவர் இந்த ஆண்டு சிறையிருப்பை திருப்பி அதெல்லாம் உங்க மேல் வர பண்ண போகிறார். எரேமியா 32:42 நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு தயவு உள்ளவர். ஆண்டவர் எல்லா நன்மைகளும், வருஷ வருஷமா காலங்காலமா நீங்க இழந்து போன ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் உங்க மேல் வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தராமது சோத்திரம். எந்த மனித சக்தி, எந்த பிசாசின் கிரியைகள், எந்த பொல்லாத ஆவிகள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரவிடாமல் தடுத்ததோ அந்த நன்மைகள் ஆண்டவர் இந்த ஆண்டுல உங்க மேல் வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் ஏழு விதமான ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உங்க வாழ்க்கையில சேரப்போது ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் சுகமாய் தங்கியிருக்க பண்ண செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்கள் தேவனா இருக்க போகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கும் அவர் நன்மை செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு பயப்படுகிற பயத்தை உங்க இருத்துல வைக்க போகிறார். அது மாத்திரமல்ல, நீங்க இருக்கிற தேசத்திலே ஆண்டு உங்களை நாட்ட போகிறார். அது மாத்திரமல்ல, எல்லா நன்மைகளும் உங்க மேல் வர பண்ண போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஏழு விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த ஏழு விதமான ஆசீர்வாதங்களை கேட்கும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா, நீங்க கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும் சொல்லி சிறையிருப்பை திருப்புவது உண்மைதான், அவர் வாக்கு பண்ணி விட்டார், அது மாற மாட்டார் ஆண்டவர். பட் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை நோக்கி நீங்க ஜெபிக்கும் போது உபாகம் புத்தகத்தில் வாசித்தபடி ஆண்ட உங்க சிறையிருப்பை திருப்பி ஆண்ட தம்மிடமாய் உங்களை சேர்த்துக் கொள்வார். ஏன் தம்மிடமாய் சேர்த்துக் கொள்கிறார்? மீண்டும் சத்துரு உங்களை சிறைப்பிடிக்க கூடாது என்பதற்காக தான் உங்களிடம் சேர்த்துக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, அன்பே தேவபிள்ளை, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை நோக்கி கர்த்தாவே தர்க்கத்தின் வல்லங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவர் என்று ஜெபித்த போது ஆண்டவர் அங்க ஆமோஸ் வாசித்த வசனத்தின்படி ஆண்ட தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை ஆண்ட
திருப்பினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க ஒரே ஒரு ஜபம் தேவ சமூகத்தை நோக்கி கேளுங்க. இப்போது நீங்க எல்லாம் ஜபிக்க போறீங்க, நான் உங்களுக்காக ஜபிக்க போறேன். இப்போது இந்த வேளையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க, நீங்க கர்த்தர் நோக்கி கரங்களை உயர்த்தி, எசப்பா என் பிள்ளையுடைய சிறையிருப்பு, என்னுடைய சிறையிருப்பு, என் குடும்பத்துடைய சிறையிருப்பு, எனக்கு உண்டான சிறையிருப்பு எல்லாவற்றையும் திருப்பி, நான் கேட்ட வார்த்தையின்படி இந்த ஏழு ஆசீர்வாதங்களை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்களேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்கு பண்ணிருக்க தேவன் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த 2024 ஆண்டுல உங்களுடைய சிறையிருப்பை திருப்பி இந்த ஏழு விதமான ஆசீர்வாதங்களை உங்க வாழ்க்கையில தருவது நிச்சயம் உண்மை. அது எந்த மாற்றம் இல்லை. இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எல்லார் கண்களும் மூடுவோமா, கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்த்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்கள். நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த புதிய வருடத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல வார்த்தை கேட்ட இயேசப்பா உடைய பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க சுவாமி. கர்த்தாவே, இயேசப்பா உடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஐயா. இந்த புதிய வருஷத்துல உம்மை நோக்கி கண்ணீர் வடிக்கிற, உம்மை நோக்கி ஜெபிக்கிற இயேசப்பா உடைய பிள்ளைகளை கண் நோக்கி பாரும் ஐயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபித்தாங்க, கர்த்தாவே தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்று சொல்லி ஜெபித்த போது இயேசப்பா நீங்க இஸ்ரவேல் ஜனுடைய சிறையிருப்பை திருப்பினீங்க. அதே போல இதோ சுவாமி கரங்களை உயர்த்தி இயேசப்பா ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை கண் நோக்கி பாருங்க சுவாமி. எனக்கு மாத்திரம் ஏன் இந்த நிலை, என் வாழ்க்கை மாத்திரம் ஏன் இப்படி ஆனது, என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்கு நான் பிறக்கணும், எதற்கு நான் வாழணும் என்று சொல்லி கேள்வியோடு வந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசை கண் நோக்கி பாருங்க சுவாமி. இயேசப்பா உம்முடைய பிள்ளைகள் சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்த திருப்புவீராக, திருப்புவீராக. அந்த சிறையிருப்பு எல்லாம் திருப்புங்க சுவாமி. நன்மை நடக்க கூடாது அப்படி இருக்கிற எல்லா சிறையிருப்பை கர்த்த திறக்கும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆசீர்வாதங்கள் வரக்கூடாது அப்படி இருக்கிற எல்லா சிறையிருப்பை தேவன் திருப்பும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. மீள முடியாத காரியத்தில் சிக்கியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்புவீராக, துக்கம் என்கிற சிறையிருப்பை திருப்புவீராக, வியாதி என்கிற சிறையிருப்பை திருப்புவீராக, கடன் என்கிற சிறையிருப்பை திருப்புவீராக, சமாதானம் இல்லாமல் மிகவும் குழம்பி கொண்டிருக்கிற எல்லா சிறையிருப்பை தேவன் திருப்புவீராக சுவாமி. அந்த குழந்தை பாக்கியத்துக்காக அன்றை ஏங்கிக் கொண்டு பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்புங்க சுவாமி. திருமணத்துக்காக அன்றை காத்துக்கொண்ட பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்புங்க தாவே. எதிர்காலத்துக்காக காத்துக்கொண்டு பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்பம் ஆண்டு. என் வாழ்க்கையில ஜெயமும் வெற்றியும் கிடைக்கலன்னு சொல்லி எண்ணிக்கொண்ட பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்புவீராக. பரலோக தேவனே, உடைய பிள்ளைகளை இந்த புதிய வருடத்துல ஆண்டு மனம் இறங்கும் ஆண்டு, மனம் இறங்கு சுவாமி. ஒரே ஒரு விஷயம், மனம் இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சிறையிருப்பு திருப்பப்படுவதாக, எல்லா சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. வியாதியின் சிறையிருப்பு, எல்லா வறுமையின் சிறையிருப்பு, கடன் சிறையிருப்பு, எல்லா பிரச்சனை போராட்ட சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. இயேசப்பாவுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த 2024 ஆண்டுல புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும்படியா ஜெபிக்கிறோம். இவங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. இந்த வருடத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க ஆசீர்வாதங்களை இயேசப்பா தந்து எல்லா நன்மைகளையும் மேல வரப்பண்ணுவேன்னு சொன்னீங்களே, எல்லா நன்மைகளையும் மேல வரப்பண்ணுங்கப்பா. நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இன்னும் அநேகர். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் திரையில் காணும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு அத்துடன் உங்கள் ஜப விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிக்கக்கூடிய ஜப குழுவினர் இருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய பெனியல் கிறிஸ்து சபை ஊழியங்கள், நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8056107262 மற்றும் 9551030155. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.